இன்றைய முக்கிய செய்திகள். சுனாமி போல் தாக்கும் கொரோனா இரண்டாவது அலை, முக்கிய நகரங்களில் பகுதி நேர ஊரடங்கு. கொரோனா பரவல் கையை மீறி சென்றுவிட்டது, உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். அரியர் தேர்வுகள் நிச்சயம் நடத்தப்படும் என அறிவிப்பு, ஆன்லைனில் நடத்துவது குறித்து விரைவில் முடிவு. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு ஒத்திக்கப்படுமா, தலைமைச் செயலாளர் அவசர ஆலோசனை. வணக்கம். சுனாமி போல் தாக்கும் இரண்டாவது அலை காரணமாக தலைநகர் டெல்லி உள்பட பல்வேறு நகரங்களில் பகுதி நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. வைரஸ் பரவலில் அமெரிக்காவுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தை பிடித்துள்ள இந்தியாவில் கடந்த ஆண்டை விட வேகமாக கொரோனா பரவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 2,739 பேர் கொரோனா பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். வைரஸ் தொற்றால் நேற்று ஒரே நாளில் 1,038 பேர் உயிரிழந்தனர். கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 10 நாட்களில் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா தொற்றுக்கு ஆளாவோர் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்து வருவதால் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. குஜராத் மாநில தலைநகர் அகமதாபாத்தில் நோயாளிகளை ஏற்றிவரும் ஆம்புலன்ஸ்கள் மருத்துவமனை வாயில்களில் வரிசையாக காத்து கிடக்கின்றன. டெல்லியில் கொரோனா கட்டுப்பாடுகளை முறையாக கடைபிடிக்காவிட்டால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்தியா has witnessed nearly 2 lakh new cases of COVID in the country in the last 24 hours. A very frightening number. The numbers are rising and it's anybody's guess where this number is going to stop. There are all kinds of activities still happening across the country which are likely to lead to further increase in these numbers in the coming few days. கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவது குறித்து ஆளுநர் அனில் பைஜலுடன் ஆலோசனை நடத்திய டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வார இறுதி நாட்களில் முழு ஊரடங்கை அறிவித்துள்ளார். எனினும் அத்தியாவசிய பொருட்களுக்கு விலக்களிக்கப்படும் என்றும், பேருந்து மெட்ரோ ரயில் சேவைகள் வழக்கம் போல இயங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்திலும் கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள லக்னோ, வாரணாசி, கான்பூர், காசியாபாத், மீரட், கோரக்பூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இரவு 8 மணி முதல் காலை 8 மணி வரை ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் ஏற்கனவே 15 நாட்களுக்கு ஊரடங்கு அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்து வருவதால் மேலும் சில தடுப்பூசிகளுக்கு அனுமதி வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை கையை மீறி சென்றுவிட்டதாக உயர்நீதிமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ள நிலையில், கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்குவது குறித்து தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் நாளை ஆலோசனை நடத்துகிறார். கொரோனா தொற்று பரவலின் இரண்டாம் அலை தமிழகத்தில் தற்போது வேகம் எடுத்துள்ளது. நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தினசரி பாதிப்பு 8,000 நெருங்கியுள்ளது. சென்னையின் 15 மண்டலங்களிலும் கொரோனா பரவல் புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில், பயணிகள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்ததை அடுத்து 36 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாகர்கோயிலில் தனியார் நூற்பாலையில் பணியாற்றும் 23 தொழிலாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து ஆலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். அந்த மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு 17,650 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா இரண்டாம் அலை குறித்து தமிழக அரசிடம் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விளக்கம் கோரியது. அப்போது கொரோனா இரண்டாம் அலை அரசின் கையை மீறி சென்றுவிட்டதாக தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் நீதிபதிகளிடம் தெரிவித்தார். இதுகுறித்து சுகாதாரத்துறை செயலர் திரு ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். இதனிடையே கொரோனா பரவல் குறித்து மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட திரு ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் கொரோனா மருந்துக்கு எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என கூறினார். தமிழ்நாட்டில் வந்து அடுத்த 3 இந்த கொரோனா மருந்து மட்டும் இல்லைங்க, மற்ற மருந்து கூட நம்ம குறைந்தது ஸ்டாக் வந்து ஒரு 3 மாதத்துக்கு வச்சுருக்கோம். சுமார் 120 கோடி மதிப்புள்ள மருந்து கையிருப்பில் தயார் நிலையில் இருக்குது. மக்கள் மருந்தை பற்றி கவலைப்பட வேண்டாங்க, பட் அதே நேரத்தில் ஆக்கப்பூர்வம் ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. இந்த நேரத்தில் நம்ம மட்டும் ஒரு கூட்டத்தில் போயிட்டோம், மீன் மார்க்கெட் போயிட்டோம் அப்படின்னு போகக்கூடாது. மக்கள் அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், அரசின் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார். தமிழகத்தில் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு எந்த பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்று திரு ராதாகிருஷ்ணன் கூறினார். இதனிடையே நடிகர்கள் விவேக், மனோபாலா ஆகியோர் ஓமந்தூரார் மருத்துவமனையில் இன்று தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். தடுப்பூசி குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்களை நடிகர் விவேக் கேட்டுக் கொண்டார். முதல் டோஸ் போட்டு அதுக்கப்புறம் மருத்துவர்கள் என்ன அறிவுறுத்துறாருங்களோ அந்த நாட்களில் ரெண்டாவது டோஸே நீங்கள் போட்டுக்கிட்டு அதற்கப்புறம் 2 வாரங்கள் கழித்து தான் உங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாகுது. அப்போ அது வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருந்து வந்ததுன்னா நாம் இந்த தடுப்பூசி மேலே பழிய போடக்கூடாது. நம்முடைய பாதுகாப்பின்மை தான் அதற்கு காரணம். அதுபோல் நாம் தடுப்பூசி போட்டுக்கொண்டாலும் நம்முடைய சமூக பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். முகக்கவசம் அணிவது,
கைகளை அடிக்கடி சோப்பு கண்ணீரை சோப்பு தண்ணீரால் கழுவுவது, அதன் பிறகு சமூக இடைவெளி மெயின்டைன் பண்ணுவது, இதை வந்து தொடர்ந்து மக்கள் செய்ய வேண்டும். தமிழகத்தில் நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கட்டுப்பாடுகளை மேலும் கடுமையாக்குவது குறித்து தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் மூத்த அதிகாரிகளுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் வார இறுதி நாட்களில் ஊரடங்கை அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அனைத்து படிப்புகளுக்கும் அரியர் தேர்வுகள் நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்ததை அடுத்து கலை, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அரியர் தேர்வுகளை ரத்து செய்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது. இதனை எதிர்த்து அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு பாலகுருசாமி, வழக்கறிஞர் திரு குமார் ஆதித்தன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் தமிழகம் முழுவதும் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் வாரியாக எத்தனை மாணவர்கள் அரியர் தேர்வுக்கு விண்ணப்பித்தனர், அவர்களில் எத்தனை பேர் தேர்ச்சி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் என்பன குறித்து விரிவான அறிக்கையை இன்றைக்குள் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தனர். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அனைத்து படிப்புகளுக்கும் அரியர் தேர்வு நடத்த முடிவு செய்துள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது ஆஃப்லைன் மூலமாகவோ அனைத்து மாணவர்களும் தேர்வு எழுத வேண்டும் என்று உத்தரவிட்டனர். தேர்வு நடத்தும் தேதி குறித்து பல்கலைக்கழக மானியக் குழுவிடம் ஆலோசனை நடத்தி முடிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஏற்கனவே தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் இந்த நடைமுறைகளை 8 வாரங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வை ஒத்திவைப்பது குறித்து கல்வித்துறை உயர் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை நடத்தி வருகிறார். கொரோனா பரவல் காரணமாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்கள் தேர்வுகளை ரத்து செய்துள்ளன. தமிழகத்திலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டாலும் பிளஸ் டூ தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என அரசு அறிவித்துள்ளது. வரும் 3ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த மொழிப்பாடம் மட்டும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செய்துள்ள மத்திய கல்வி வாரியம் 12ஆம் வகுப்பு தேர்வை ஒத்திவைத்துள்ளது. இதையடுத்து தமிழகத்திலும் பிளஸ் டூ தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் என அனைவருமே 12ஆம் வகுப்பு தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வை ஒத்திவைப்பது குறித்து தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் திரு தீரஜ்குமார், ஆணையர் திரு வெங்கடேஷ், பள்ளிக்கல்வி இயக்குநர் திரு கண்ணப்பன் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். மத்திய கல்வி வாரியத்தை பின்பற்றி தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வை ஒத்திவைக்க கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. எனினும் தேர்வை எப்போது நடத்துவது என்பதில் அதிகாரிகளிடையே கருத்து ஒற்றுமை ஏற்படாததால் அதற்கு தீர்வு கண்ட பின்னர் பிளஸ் டூ தேர்வு ஒத்திவைப்பு குறித்து நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கருதப்படுகிறது. இதனிடையே முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது நீட் தேர்வு நடத்த இது சரியான நேரமா என ட்விட்டரில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் பல இடங்களில் பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் இன்று அதிகாலையில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. மந்தைவெளி, அடையாறு உள்ளிட்ட பல இடங்களில் மழை நீர் தேங்கியது. மயிலாப்பூரில் சாலையோரம் இருந்த மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர், சீர்காழி, வந்தவாசி, திருவண்ணாமலை, ஆரணி, தர்மபுரி உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. திண்டுக்கல், நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. உதகையில் பெய்த சாரல் மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோட்டில் பயங்கர வெயில், அதெல்லாம் சரி இங்கே ஊட்டி வரலாம், சரி கூலாக இருக்கணும், இங்கே வந்தோம், இங்கே சூப்பராக இருக்கணும், மழையும் நல்லா பெய்யுது, நல்லா சூப்பர் கிளைமேட்டு, சூப்பராக செமையாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம், பூக்கள்லாம் நிறைய நல்லா இருக்குது, எல்லா பூவும் இருக்குது, நல்லா சுற்றி பார்க்க சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா மழை பெய்யுது, நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. கோவை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த கனமழையால் சுரங்கப்பாதைகளில் மழை நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கேரளா முதல் வடக்கு உள் கர்நாடகா வரை நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, சேலம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பல்லடம் அருகே நீதிமன்ற உத்தரவை மீறி புதிதாக மாற்றுப்பாதையில் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் மத்திய அரசின் பவர் கிரிட் நிறுவனமும் தமிழக அரசின் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகமும் இணைந்து விளைநிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் பணியை செயல்படுத்தி வருகின்றன.
அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் பல்லடத்தை அடுத்த வாவிப்பாளையத்தில் இன்று முகாமிட்ட அதிகாரிகள் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணியை மேற்கொண்டனர். அதனை அறிந்து அங்கு திரண்ட விவசாயிகளை தடுத்து நிறுத்தி போலீசார் மிரட்டியதால் பரபரப்பு நிலவியது. உரிய இழப்பீடு வழங்கிய பின் திட்டத்தை செயல்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதனை மதிக்காமல் திட்டத்தில் இல்லாத மாற்று பாதையில் கோபுரங்கள் அமைக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினார். ஒரு நீதிமன்ற உத்தரவை மாவட்ட நிர்வாகம் மதிக்கணுமா வேண்டாமா? ஏன் வந்து எங்களை விவசாயிகள் நாங்கள் தீவிரவாதிகளா? எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன தயக்கம்? ஆகையால் நாங்கள் மாவட்ட நிர்வாகம் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உடன்படிக்கை ஏற்படுத்தாமல் காவல்துறையை கொண்டு வந்து எங்களை அடக்கி உயர்மின் கோபுரம் அமைக்கலாம் என்று நினைத்தால் முடியாது. நாங்கள் நிச்சயமாக எங்கள் நிலத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம். நீதிமன்ற உத்தரவையும் மதிக்காமல் விவசாயிகளிடம் எந்த கருத்தும் கேட்காமல் அடிக்கடி இதுபோன்று உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் பணியை அதிகாரிகள் மேற்கொள்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். விவசாயிகளின் எதிர்ப்பை அடுத்து பணிகளை பாதியிலேயே நிறுத்திய அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். இனி வருவது செய்தி துளிகள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியாகினர். இது திட்டமிட்டு நடந்த கொலையா அல்லது மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட விபத்தா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாகப்பட்டினத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கணவன், மனைவி, 2 மாத குழந்தை, 2 வயது சிறுவன் உட்பட 6 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலைகள் தொடர்பாக பக்கத்து வீட்டுக்காரர் அப்பல் ராவை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் கைருப்பால கிராமத்தில் பக்தர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து ஒருவரை ஒருவர் சாண வரட்டியால் அடித்துக் கொள்ளும் வினோத பூஜை நடைபெற்றது. வீரபத்ர சுவாமிக்கு நடந்த காதல் திருமணம் மற்றும் சண்டையை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சென்னை வேளச்சேரி தொகுதியில் மின்னணு வாக்கு இயந்திர முறைகேடு புகார் தொடர்பாக நாளை மறுநாள் மறுதேர்தல் நடைபெறும் வாக்குச்சாவடி 92 உள்ள 2 அடுக்குமாடி குடியிருப்புகளில் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அங்குள்ள 548 பேர் நாளை மறுதினம் வாக்களிக்க உள்ளனர். சென்னையில் பெரியார், காமராஜர், அண்ணா ஆகிய சாலைகளின் பெயர்கள் மாற்றப்பட்டதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வியாசர்பாடியில் நடைபெற்றிருந்த போராட்டத்தில் நீக்கப்பட்ட தலைவர்களின் பெயர்களை சாலைகளுக்கு மீண்டும் வைக்கக் கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதுச்சேரியில் முகக்கவசம் அணியாதவர்கள் சமூகத்தின் எதிரிகள் என்று அம்மாநில துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முகக்கவசம் அணியாமல் நடமாட யாருக்கும் உரிமை கிடையாது என்று கூறியுள்ளவர் அதனை அணியாதவர்கள் மீது போலீசார் கடுமையாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எச்சரித்துள்ளார். போடி நாயக்கனூர் தொகுதியில் 3 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகளுக்கும் 17C படிவத்தில் குறிப்பிட்டுள்ள வாக்குப்பதிவுக்கும் வேறுபாடுகள் உள்ளதாக திமுக வேட்பாளர் திரு தங்க தமிழ் செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்திருப்பதாகவும் வாக்குப்பதிவு வேறுபாடுகள் இருப்பது உறுதியானால் மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கட்டிடங்கள் கட்டுவதற்கு உயர்நீதிமன்றம் பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் தேர்தல் காலத்தை பயன்படுத்தி விதிகளை மீறி 242 கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. குன்னூர் நகராட்சியில் முறையான அதிகாரிகள் இல்லாததே இதற்கு காரணம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சி மாவட்டம் உத்தரமேரூர் அருகே சிறு மயிலூரில் உள்ள ரேஷன் கடைகளில் சமைக்க முடியாத அளவுக்கு தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சில மாதங்களாக ரேஷன் கடைகளுக்கு தரமற்ற அரிசி முட்டைகளை அதிகாரிகள் அனுப்புவதாக அவர்கள் கூறினர். தஞ்சையில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் வேப்பிலை தோரணங்கள் தொங்கவிடப்பட்டுள்ளன. வைரஸ் தொற்று அதிகரித்து வரும் சூழலில் அலுவலக நுழைவு வாயில் முதல் கூட்டரங்கம் வரை நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட வேப்பிலை தொங்கவிடப்பட்டுள்ளது. வேலூர் அருகே களர்பாளையத்தில் வீட்டுக்குள் புகுந்து 3 பேரை தாக்கிய சிறுத்தை புலியை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். 6 மணி நேர போராட்டத்துக்கு பின் அதனை பிடித்து கூண்டில் அடைத்த ஊழியர்கள் ஆந்திர எல்லையில் உள்ள சாரங்கல் அடர்வனத்தில் விட்டனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 15 காசுகள் உயர்ந்து 4 ரூபாய் 75 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. முக்கிய நிகழ்வுகளான பட்டாபிஷேகம் 22ஆம் தேதியும் திருக்கல்யாணம் 24ஆம் தேதியும் நடைபெறுகின்றன. கொரோனா பரவல் காரணமாக கொடியேற்று நிகழ்ச்சியில் குறைந்த அளவே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 260 புள்ளிகள் உயர்ந்து 48804 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 77 புள்ளிகள் அதிகரித்து 14581 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 224 ரூபாய் உயர்ந்து 35264 ரூபாயாகவும் 1 கிராம் 4408 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 20 காசுகள் அதிகரித்து 73 ரூபாய் 10 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சுனாமி போல் தாக்கும் 2வது அலை காரணமாக தலைநகர் டெல்லி உட்பட பல்வேறு நகரங்களில் பகுதி நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை கையை மீறி சென்று விட்டதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பிளஸ் டூ தேர்வை ஒத்திவைப்பது குறித்து கல்வித்துறை உயர் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.